தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள தனியார் மதுபான கூடங்களை அகற்ற கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், இப்போ அங்கே எந்த இடத்துல மக்களுக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி அரசு அந்த தனியார் மதுபான கூடம் இருக்கிறது, அங்கே என்ன போராட்டம் நடைபெறுகிறது, அது குறித்து விரிவாக பதிவிடுங்க. பொதுவாவே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே மது பிரியர்கள் வந்து மது குடிச்சிட்டு பொது இடங்கள்ல வந்து ரகளை பண்றது சகஜமாயிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வகையில பார்த்தோம்னா தேனி மாவட்டம் பெரியகுளத்துல வந்து மூன்றாம் தள்ளி பகுதி காந்தி சிலை பகுதியில வந்து தனியார் மது கூடங்கள் வந்து ஒரு மூணு மது கூடங்கள் இருக்குது. அந்த பகுதியை எப்படின்னு பார்த்தோம்னா பேருந்து நிறுத்தம் அந்த இடத்துலதான் இருக்குது. மேலும் வந்து பாதசாரிகள் நிறைய அந்த பகுதியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பள்ளி மாணவ மாணவிகள் அந்த வழியா தான் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேருந்துகள் அதிகமா போக்குவரத்து அதிகமா உள்ள பகுதி அந்த பகுதி. அதனால வந்து அந்த மதுக்கூடங்கள்ல மது பிரியர்கள் குடிச்சிட்டு அந்த பகுதியில வெளியில வந்து பல ரகளையில ஈடுபடுறதாக வந்து குற்றச்சாட்டு பல நாட்களாவே வந்துட்டு இருந்துச்சு. இது தொடர்பா பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அடிக்கடி தகவல் கொடுத்துட்டே இருந்தாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால அந்த பகுதியில அதாவது அந்த பெரியகுளம் நகரத்துல இருக்கக்கூடிய பாமகவினர் வந்து ஒரு ஏராளமானவர் வந்து அந்த பகுதியில வந்து முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. தகவலுக்கு நன்றி மகேஷ்.